ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஎம்எஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்வீட் பார்க்க போகிறோம். சக்கரை வள்ளிக்கிழங்கு குலோப்ஜான், ஸ்வீட் பொட்டேட்டோ குலோப்ஜான். அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் நான் சொல்கிறேன். ரெண்டு சக்கரை வள்ளிக்கிழங்கு எடுத்திருக்கேன், பெரிய சைஸில். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு எடுத்திருக்கேன். ஒரு கப்பு சக்கரை, தேவையான அளவு பால் பவுடரு, ரோஸ் எசன்ஸு ஒரு ரெண்டு ட்ராப்பு, நம்ம அது ஜீராவுக்காக, அரை ஸ்பூனு பேக்கிங் சோடா. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. இல்லை இட்லி சட்டியில் வச்சாலும் சரி. நான் இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு தட்டு வச்சுட்டு சக்கரை கிழங்க இந்த மாதிரி நல்லா கழுவி கட் பண்ணியிருக்கேன். இதை மேலே வச்சுருங்க. வச்சுட்டு நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். மூடி வச்சுருங்க. பாருங்கள், எனக்கு கால் மணி நேரம் ஆச்சு, நல்லா அவிஞ்சிச்சு. இப்போது இதை எடுத்து நம்ம நல்லா ஆற வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதில் சர்க்கரையை போட்டுக்கலாம். அதே அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கப்பு சர்க்கரைக்கு ஒரு கப்பு தண்ணி. நல்லா கொதி வரட்டும். சர்க்கரை கிழங்க நல்லா தோலெலாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா நைஸாக சீச்சிக்கோங்க. பாருங்கள், சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, நல்லா கொதி வந்துருச்சு. போதும், அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுருங்க. இந்த திருவி இருக்க சக்கரை வள்ளிக்கிழங்கில் கால் ஸ்பூனு பேக்கிங் சோடா, பால் பவுட்ரு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன். நம்ம பிசைஞ்சிட்டு பார்த்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. எனக்கு ரெண்டு ஸ்பூனு தேவைப்பட்டிருக்கு. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டு கூட நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம குட்டி குட்டி பாலாக உருட்டிக்கலாம். எண்ணெய் தொட்டுட்டு சின்ன சின்ன உருண்டையை நம்ம உருட்டிக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்தாச்சு. காய்ச்சின பாகில் கொஞ்சோண்டு ரோஸ் எசன்ஸு, உங்களுக்கு எசன்ஸ் பிடிக்கலைன்னா ஏலக்காய்த்தூள் கூட போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் பொரிக்க தேவையான அளவு எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஃப்ளேமு எண்ணெய் ஓரளவு காஞ்சால் போது ரொம்ப காய வைக்காதீங்க. இப்போ நல்லா கொஞ்சம் காஞ்சிச்சு. இப்போ ஒரு பால்ஸாக போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்தோடனே இப்போ நம்ம எடுத்துடலாம். எடுத்து அந்த ஜீராலே போட்டுருங்க. ஜீராவில் ஒரு 3 ஹவர்ஸு நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நமக்கு சூப்பரான சக்கரை வள்ளிக்கிழங்கு குலோப் ஜாமுன் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.